Hi, welcome to Aari Stand Amudhu Fashions. Today lesson la எப்படி பேக் ஸ்டிச் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போடுறதுக்கு நான் வந்து இப்போ யூ மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இதுவாக இருந்தாலும் சரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சல்வார், பிளவுஸ், சாரீ எல்லா இடத்துலையும் உங்களோட டெக்கரேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி, உங்களோட கிரியேஷன் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நான் யூ மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் வந்து இப்படி பேக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீடில் வந்து வெளியெடுத்துக்கலாம். இந்த ஸ்டிச் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு போடுறதுக்கு. இப்படி போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச் வந்து பேக் ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச் நம்ம போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் அதை இப்படி பேக் ஸ்டிச்சை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இது போடும்போது எவ்வளோ பக்கத்தில் போட முடியுமோ நீங்கள் வந்து அவ்வளோவுக்கு பக்கமாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? தூர தூரமாக போடக்கூடாது. இதே மாதிரியே தான் நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸ்டாண்ட்ஸ் வந்து நீங்கள் போடுற டிசைன் எந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 6 ஸ்டாண்ட்ஸ் 12 ஸ்டாண்ட்ஸ் அதுக்கு மேலே கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பக்க பக்கமாக போடணும், நம்ம தூரமாக போடக்கூடாது. இப்படி வந்து போட்டுக்கலாம். பக்க பக்கமாக போடுங்க. இப்படி போடும்போது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டிச்சும் பக்கமாக இருக்கணும். தூரமாகவே போடாமல் போடுங்க. எல்லா ஸ்டிச்சுமே போடும்போது சேம் சைஸில் ரெண்டு மூணு தடவை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சுமே நீங்கள் ட்ரா பண்ணி வைக்காமல் இல்லை டாட் எல்லாம் வைக்காமல் அதுவே வந்து உங்களுக்கு ஈவனாக வந்துடும். இதே மாதிரி இந்த யூ லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே வர வர கொஞ்சமாக அப்படியே ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த யூ மேலேயே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு பிளவுஸாக இருக்கட்டும், சல்வாராக இருக்கட்டும், ஒரு நெக்லைன் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல எல்லாமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதனால் வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ண ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி, இதுக்கு மேலே லேர்ன் பண்ண போகிற ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி, இப்போது பேக் ஸ்டிச் வந்து யூ ஷேப்பில் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கீங்களா? இப்போது இது பேக் சைடில் திருப்பி நான் எண்டு நாட் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். இப்போது இது இப்படி பேக் ஸ்டிச்சை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வேறு கலர் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போது கான்ட்ராஸ்ட் கலரில் த்ரெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஸ்டார்டிங் அங்கே வந்து நீடியில் குத்தி வெளியே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நீடியில் இப்படி குத்தி வெளியே எடுத்துகிட்டு ஆரம்பிச்சுட்டு நம்ம லெஃப்ட் டு ரைட்னால் அதே மாதிரியே தான் மாற்றாமல் வரணும். ஓகேங்களா? மாற்றி மாற்றி வரக்கூடாது. இப்படி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் நம்ம வந்து விட்டு இப்படி வெளியே எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இதே மாதிரி இப்போது ஒவ்வொரு ஸ்டிச்சுலேயும் விட்டு நம்ம த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துக்க போகிறோம். இது வந்து இந்த பக்கமாக விட்டுக்கோங்க. அப்படி விடலை அப்படின்னா நீடில் உள்ளே போய் சிக்கிக்கும். இப்படி உள்ள விட்டுருங்க. இங்கே இருக்கிற த்ரெட்டை வந்து இந்த பக்கமாக போட்டுக்கோங்க. இப்படியே ரொட்டேட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேங்களா?
எல்லாத்துலேயும் நம்ம விடணும். இந்த ஸ்டாண்ட்ஸ் இந்த பக்கம் விட்டுக்கலாம், இப்படி வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கான்ட்ராஸ்ட் கலர் வந்து போட்டிங்க அப்படின்னா நல்லா லுக்காக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் 3-4 லேயர்ஸ் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் போட்டுக்கலாம். என்ன ஷேப், என்ன டிராயிங்ஸ் வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணி அதுலேயும் போட்டுக்கலாம். ஸ்லீவு இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் டெக்கரேட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி போட்டுக்கோங்க. இதை வந்து இந்த பக்கமாக விட்டுருங்க, இல்லை அப்படின்னா இங்கே சிக்கு பிடிச்சிரும். போட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து வெளியே எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அப்புறம் நம்ம இப்படி பண்ணும்போது நம்ம இந்த நீடில் இருக்கிற த்ரெட் எல்லாமே அப்படியே ரொட்டேட் ஆகி ஒரு மாதிரி ஆயிடும், ஓகேங்களா? அப்போ அதனால் அதை நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இது போடும்போது அடிக்கடி வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகி ஒரு மாதிரி ஆகுது இல்லைங்களா, அதை வந்து நம்ம எடுத்து விட்டுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு த்ரெட்டை வந்து ஒரு முறுக்கி வச்ச மாதிரி ஆயிரும், ஓகேங்களா? அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா நம்ம அதை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுக்கணும் அடிக்கடி. இதே மாதிரி கண்டினியூஸாக ஃபுக் போட்டு வந்து இது ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உள்ளேருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி போட்டுக்கோங்க, இல்லை கீழேருந்து மேலே போனீங்கன்னா அதே மாதிரி போட்டுக்கோங்க. மாற்றி மாற்றி போட்டோம்னா அவ்வளோக்கா நல்லா இருக்காது, ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து லெஃப்ட் ஹேண்டில் வெளியே எடுத்துக்கோங்க. இப்படி வந்து த்ரெட்டு வந்து கொஞ்சம் சுற்றிடுச்சு அப்படின்னா அதை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லை அப்படின்னா அது பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஒரு மாதிரி அப்படியே இந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சி வச்ச மாதிரி ஆயிரும், ஓகேங்களா? அது வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து கீழே இப்படி இந்த இடத்துல கீழே குத்தி வெளியே எடுத்துட்டு நாட் போட்டுக்கோங்க. கீழே வந்து டைட்டாக மறக்காமல் நாட் போட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இந்த ஸ்டிச்சோட நேம் தான் ஃபிஃப்டு பேக் ஸ்டிச். இப்படி பேக் ஸ்டிச் வந்து நம்ம கொடுக்கும்போது இதில் கொஞ்சம் பீட்ஸ் வேணாலும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஹேண்டிக் பீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த மாதிரி பீட்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் பீட்ஸ் எப்படி நம்ம வந்து அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போது அதுக்கு வந்து நீங்கள் உங்ககிட்ட என்ன சைஸ் பீட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீடில்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பீட்ஸ் நம்ம இங்கே அட்டாச் பண்ணுறது ஆரி நீடில் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லை ரொம்ப சின்ன பீட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஜர்தோசி நீடில் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இல்லை எனக்கு ஆரி நீடில் ஜர்தோசி நீடில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பண்ண அப்படின்னா நான் அதை வந்து எப்படி ஆரி நீடில் ஜர்தோசி நீடில் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து இந்த நார்மல் நீடில் இந்த ஆன்டிக் பீட் வந்து நம்ம எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீடில் கீழே குத்தி வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இங்கே பார்த்துக்கோங்க எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பீட் வைக்கணுமோ, கண்டினியூஸாக வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை கேப் விட்டு ஒவ்வொரு பீட் வைக்கிறதா இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீடில் கீழேருந்து குத்தி வெளியே எடுத்துக்கோங்க. எந்த இடத்துல பீட்ஸ் வைக்கணுமோ அங்கே நீடில் குத்தி வெளியே எடுத்துட்டு இந்த பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பீட்ஸை வந்து நீடில் போட்டுக்கோங்க. நீடில் வந்து போட்டுட்டு ஆறு நீடில் அப்படிங்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக போடலாம். இந்த நீடில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போட முடியும், ஓகேங்களா? ஆனால் ஆறு நீடில் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம இதையும் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போது கரெக்டாக அந்த பீட்ஸை வந்து இப்படி நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த நீடில் போட்டு அந்த பீட் இருக்கிற பக்கத்துலேயே கீழேயே வந்து கீழேயே இங்கே பார்த்துக்கோங்க கீழே இந்த இடத்துலையே நம்ம வந்து கீழே இப்படி குத்திக்கணும். இப்படி குத்தி வெளியே எடுத்துக்கலாம். இந்த நீடில் வந்து வெளியே எடுத்துட்டோம் அப்படிங்கும்போது அது நல்லா அந்த பீட் வந்து அட்டாச் ஆகிறாங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து இப்படி நல்லா டைட்டாக அட்டாச் ஆகிரும். இதே மாதிரி இந்த லைன்ஸ் ஃபுல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் சொல்கிற பார்த்துக்கோங்க. இப்போது இதே சேம் கேப்பில் வந்து நம்ம போடலாம். நீடில் குத்தி எந்த இடத்துல நம்ம பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறோமோ அந்த இடத்துல நீடில் குத்தி வெளியே எடுத்துட்டு இப்போது நம்ம இந்த நீடில் போட்டுட்டு இதை வந்து கடை இப்படி வந்து நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா? வச்சுட்டு இந்த பீடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீடுக்கு கீழேயே நீடில் உள்ளே குத்திக்கணும். உள்ளே குத்தி வெளியே எடுத்துக்கலாம். வெளியே இழுத்துட்டோம்னா நல்லா டைட்டாக, ஓகேங்களா? ரொம்ப இழுக்கக்கூடாது, நார்மலாக எந்த அளவுக்கு இழுத்தா டைட் ஆகுமோ அந்த மாதிரி நம்ம வந்து இழுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து அங்கே நல்லா ஃபிட் ஆகிக்கும், ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த பீடிலுக்கு கீழே ஓகேங்களா இந்த பீட்ஸுக்கு கீழே நீடில் வந்து இந்த மாதிரி குத்தி வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துட்டு நல்லா எடுத்துக்கோங்க. கீழே வந்து நல்லா எடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து அது அப்படியே நின்றுக்கும். அதே மாதிரி ஈவன் கேப்பில் நீங்கள் வந்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கலாம். இப்படி த்ரெட் வந்து எடுக்கும்போது நீங்கள் என்ன கலர் பீடு வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி த்ரெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும் இன்னும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா, இப்போ இதே மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் 2-2 பீட்ஸ் கூட போட்டுக்கலாம், இல்லை சிங்கிள் போடலாம், இல்லை கண்டினியூஸாக கூட போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து சல்வார் பிளவுஸு எந்த இடத்துல நடக்கோ சிப்ஸு இந்த மாதிரி சாரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் மாதிரி இந்த மாதிரி டெக்கரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் வந்து உங்ககிட்ட இதே சைஸ் பீட் இல்லைனாலும் ஓகே, இன்னும் கொஞ்சம் பெரிய பீட் கூட எடுத்துக்கோங்க. இல்லை இதை விட சின்னதாக இருக்குது அப்படின்னாலும் மேபி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பண்ணுற இடத்துக்கு தகுந்த மாதிரி பீட்ஸோட சைஸ் வந்து எடுத்துக்கோங்க. எல்லா ஸ்டாண்ட்ஸும் ஈவனாக வந்து இழுத்து விட்டுட்டு இது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் சேஞ்ச் ஆகாமல் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இழுத்து விட்டுட்டு இதுக்கு பக்கத்தில் ஓகேங்களா. எல்லா ஸ்டாண்ட்ஸும் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து நீட்டாக போயிடும். இதே மாதிரி பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறது நீங்கள் ஃப்ளாரு எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு சைடு மட்டும் வைக்காமல் நீங்கள் இந்த சைடும் உள்ளேயும் ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் சென்டரில், இந்த ரெண்டுக்கும் சென்டரில் இங்கே ஓகேங்களா. அப்படி கொடுத்துட்டு வரும்போது இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இங்கே ஃபுல்லாக கொடுத்துட்டு இன்னர் சைடு இதுக்கு உள்ள வந்து இந்த ரெண்டுக்கும் சென்டரில் ஒன்று, இந்த ரெண்டுக்கும் சென்டரில் ஒன்று, அந்த மாதிரியும் நம்ம வந்து கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கொடுத்துட்டு கீழே போய் நாட் போடுறதுக்கு மறந்துடாதீங்க ஓகேங்களா. இதே மாதிரி நீங்களும் உங்களோட கிரியேட்டிவை வந்து நீங்களும் பண்ணிக்கலாம். த்ரெட்டட் பேக் ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இது வந்து ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் நெக்லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன், போட் நெக்லைன் மாதிரி ட்ரா பண்ணி கீழே வந்து இந்த மாதிரி டிசைன் வர மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் ஃபுல்லாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த யூவில் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த போட் மாதிரி இருக்கிற ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ இதை வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல
கொடுக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் ஜாயிண்ட் அப்படியே கண்டினியூஸாக கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லை இங்கே வந்து ஓப்பன் விட்டு கொடுக்குற மாதிரியாக இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல மட்டும் நான் எப்படி வந்து த்ரெட்டட் பேக் ஸ்டிச் கொடுக்கறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து எப்பவும் போல் பேக் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். பார்த்தா நம்மளுக்கு ரன்னிங் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். ரன்னிங் ஸ்டிச் வந்து நம்ம கண்டினியூஸாக அப்படியே ஃப்ரெண்டில் பண்ணுவோம். பேக் ஸ்டிச் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்களா, இங்கே பேக் இங்கே வந்தாச்சு, இங்கேருந்து நான் மறுபடியும் எகைன் இங்கே போகிறேன். இப்போது அதனால தான் இந்த ஸ்டிச் வந்து நம்ம பேக் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்தாச்சு இல்லைங்களா, இப்போது எகைன் இதே மாதிரி இது வந்து பேக் ஸ்டிச். ஸோ பேக் ஸ்டிச்சில் நம்ம ஆல்ரெடி வந்து இப்படி பேக் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போது த்ரெட்டட் பேக் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். இதே மாதிரி நீங்கள் இங்கே ஒரு லைனில் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, ரெண்டு லைனில் கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது கீழே. இப்போ இங்கே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் இங்கே போய் திரும்பணும். ஓகேங்களா, இப்போது இந்த லைனில் மட்டும் நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இதெல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதுவும் போக நிறையா வந்து ப்ராக்டிஸும் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போது லைன் வந்து நம்ம பேக் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ த்ரெட்டட் பேக் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து வேறு கலர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ விப்டு பேக் ஸ்டிச்சுக்கும் த்ரெட்டட் பேக் ஸ்டிச்சுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். இப்போ விப்டு பேக் ஸ்டிச் அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக லெஃப்ட் டு ரைட் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட்டே தான் நம்ம வந்து கண்டினியூவாக பண்ணுவோம். ஆனால் இது வந்து நம்ம அப்படி பண்ணாமல் ஒரு ஜிக்ஸாக் ஒரு ஸ்னேக் மூமெண்ட்ஸ் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நான் வந்து த்ரெட்டை வந்து போட்டு எடுத்தாச்சு, இங்கே வந்து போட்டு எடுத்தாச்சா. இப்போது மறுபடியும் இப்படி வந்து போட்டோம் அப்படின்னா அது வந்து விப்டு பேக் ஸ்டிச். ஆனால் அப்படி போடாமல் மறுபடியும் இங்கே வந்து எப்படி நான் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கேருந்து போயாச்சு, இங்கேருந்து இப்படி. ஓகேங்களா, லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் இதே மாதிரி நம்ம போட போகிறோம். அதே விப்டு பேக் ஸ்டிச்சில் வந்து ஒரே இது, லெஃப்ட்லேருந்து போகிறோம் அப்படின்னா லெஃப்ட்லேருந்தே தான் போகணும், ரைட்லேருந்து போகிறோம் அப்படின்னா ரைட்லேருந்தே தான் போகணும். ஓகேங்களா, இதில் வந்து லெஃப்ட் டு ரைட் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி இப்போ இந்த பக்கம் வந்துட்டோம், ரைட் சைடு வந்து இது லெஃப்ட் ஹேண்ட் இது ரைட் ஹேண்ட், ரைட் சைடு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், ரைட் சைட்லேருந்து தான் உள்ளே போய் லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடு வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் லெஃப்ட் சைட்லேருந்து தான் நம்ம ரைட் சைடு வந்து வரணும். ஓகேங்களா, இப்போ இதுக்கும் அதே மாதிரி தான், நம்ம ஸ்டாண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ நெக்லைன்ஸு இந்த மாதிரி எம் ஸ்லீவ்ஸு எங்கே வேணாலுமே நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதை வந்து போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என் நாட் வந்து கீழே போய் போட்டுக்கோங்க. இதில் வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணலாம், என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி. இப்போது இந்த மாதிரி நம்ம போட்டாச்சு இல்லைங்களா. இதுலேயே வந்து மறுபடியும் நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு எந்த பக்கம் ஆரம்பிச்சிருக்கிறோம், இங்கே லெஃப்ட்லேருந்து. இப்போ இன்னொரு கலர் த்ரெட் எடுத்து ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம மறுபடியும் அதே மாதிரியும் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே த்ரெட்டில் வந்து ஒரே டிசைனில் வந்து த்ரீ கலர் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். ஓகேங்களா,